ஓகே நவ டிஸ்கஸ் அபௌட் ஆக்ட் 2 சீன் 4 சரிங்களா இந்த சீன் எங்க நடக்குது அப்படினு பார்த்தோம் அப்படினா வெனிஸ்ல இருக்கக்கூடிய வெனிஸ் ஸ்ட்ரீட்ல தான் நடக்குது இதுல வரக்கூடிய கரெக்டர்ஸ் யார் யார் அப்படினு பார்த்தோம் அப்படினா சலாரினோ ஜலானியோ லாரன்சோ ஜெசிகா டாஷியானோ இவங்க எல்லாருமே யாரு இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கறது ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க இவங்க எல்லாருமே ஆண்டனியோ அண்ட் பெசானியோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீன்ல இவங்க என்ன வேலையை பார்ப்பாங்க அப்படினா அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட் லாரன்சோ வந்து ஜெசிகாவை லவ் பண்றாங்க பாத்தீங்களா சோ அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு process தான் இதுல வந்து போயிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றாங்க அப்படினா ஆன் எ ஸ்ட்ரீட் இன் வெனிஸ் கிராஷியானோ லாரன்சோ சலாரினோ அண்ட் சலானியோ டிஸ்கஸ் த பிளான் டு யூனிட்டி லாரன்சோ வித் ஜெசிகா ஸோ அந்த வெனிஸ் ஸ்ட்ரீட்டில் நம்மளுடைய சலாரினோ சலானியோ லாரன்சோ இவங்க எல்லாருமே கிராஷியானோ இவங்க எல்லாருமே எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா டிஸ்கஸ் த பிளான் அவங்க வந்து ஒரு பிளானை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன பிளான் அப்படின்னா டு யூனிட்டி லாரன்சோ வித் ஜெசிகா அதாவது லாரன்சோவையும் ஜெசிகாவையும் நம்ம எப்படி சேர்த்து வைக்கிறது எப்படி அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அஸ் தே டாக் லான்ஸ்லெட் என்டையர் பியரிங் ஜெசிகா லெட்டர் அந்த டைம்ல சரிங்களா அஸ் த டாக் அவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல அந்த பிளேஸ்ல வந்து யாரு என்டர் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லான்ஸ்லெட் கோபோ என்டையர் பியரிங் பியரிங் மீன்ஸ் என்ன அர்த்தம் தாங்கிட்டு வர்றது எடுத்துக்கிட்டு வர்றதுன்னு அர்த்தம் இந்த இடத்துக்கிட்ட என்னத்த கொண்டு வராரு அப்படின்னா அதாவது ஜெசிகா லெட்டர் ஏன்னா லாஸ்ட் சீன்லேயே சொல்லியிருப்பேன் ஜெசிகா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு லெட்டர் கொடுத்து அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு யாருக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க லொரன்சோ கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அதை மாதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளுடைய ஜெசிகா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எழுதின லெட்டரை லான்ஸ்லெட் கோபோ யாருக்கிட்ட எடுத்துட்டு வராங்க அப்படின்னா லொரன்சோ கிட்ட எடுத்துட்டு வராங்க கிராஷியானோ ஃப்ரிட்ஸ் தட் தே ஆர் நாட் வெல் ப்ரிப்பர்டு அப்போ கிராஷியானோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரிட்ஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம் ஒரு அவங்கள கடத்திட்டு வர்றதுக்கான ஒரு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதையுமே பண்ணலை தே ஆர் நாட் வெல் ப்ரிப்பர்டு அவங்க என்ன பண்ணலை அவங்கள கூட்டிகிட்டு எப்படி அவங்கள அங்கேருந்து கொண்டு வர்றது அப்படிங்கிற அந்த பிளானை வந்து வெல் ப்ரிப்பர்டு சரியாக வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலை பட் ஆனால் லொரன்சோ அஷ்யூர் த மேன் தட் தே ஹாவ் எனஃப் டைம் டு கேதர் த நெசசரி டிஸ்கைஸ் அண்ட் டார்ச் பியரர் ஆனால் லொரன்சோ வந்து எந்த விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா யாருக்கிட்ட த மேன் யார் யார் நம்மளுடைய சலாரினோ சலானியோ லொரன்சோ இவங்க எல்லாத்துக்கிட்டையும் என்ன விஷயத்த வந்து சொல்கிறாரு நம்மளுடைய லொரன்சோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிராஷியானோ கிட்ட தே ஹாவ் எனஃப் டைம் டு கேதர் த நெசசரி அதாவது நமக்கு போதுமான அளவுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா டைம் இருக்குது ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டிஸ்கைஸ் அண்ட் டார்ச் பியரர்ஸ் டார்ச் பியரர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முதன்மை வகிப்பவர் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு ட்ராமா நடக்குது அப்படின்னா அதில் யார் வந்து அவங்களுடைய பங்கு வந்து அதிகமாக இருக்குல்ல அது மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை வந்து யார் செய்ய போகிறீங்க அந்த பிளானை வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லொரன்சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து லொரன்சோ ரெகனைஸ் த ரைட்டிங் லவ்விங்லி எக்ஸ்கிளைமிங் தட் த ஹேண்ட் தட் பென்ட் த மெசேஜ் இஸ் ஒயிட்டர் தன் த பேப்பர் இட் ரைட் ஆன் லொரன்சோ ரெகனைஸ் த ரைட்டிங் லொரன்சோ அந்த லெட்டரை பார்த்ததும் அவங்களுடைய ரைட்டிங்கை வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா லவ்விங்லி ரொம்ப வந்து என்ன பண்ணுறாரு ரொம்ப அன்போடு பார்க்குறாரு எக்ஸ்கிளைமிங் எக்ஸ்கிளைமிங் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சடனாக ஒரே அந்த சோகம் துக்கம் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்துறது அந்த இன்பம் எல்லாத்தையுமே வந்து வெளியில் சொல்கிறது தட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா த ஹேண்ட் தட் பெண்ட் த மெசேஜ் அவங்க எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மெசேஜை அவர் எப்படி எப்படி வந்து நினைக்கிறாரு அப்படின்னா ஒயிட்டர் தென் த பேப்பர் இட் ரைட் ஹேண்ட் அதாவது ஒரு பேப்பர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் இல்லையா பேப்பர் அப்படின்னாலே பொதுவாகவே எப்படி இருக்கும் ரொம்ப வெண்மையானதாக இருக்கும் அந்த பேப்பரை விட ரொம்ப வேல்யூபிளானது எது அப்படின்னா அதை விட ரொம்ப வெண்மையானது ஒயிட்டர் தென் த பேப்பர் அதை விட ரொம்ப எது வெண்மையானது அப்படின்னா என்னுடைய லவ்வர் எழுதின ஜெசிகாவுடைய அந்த ரைட்டிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து லொரன்சோ பைட்ஸ் லான்ஸ்லெட் டு ரிட்டர்ன் டு ஷைலா ஹவுஸ் இன் ஆர்டர் டு அஷ்யூர் ஜெசிகா சீக்ரெட்லி தட் லொரன்சோ வில் நாட் ஹேவ் டவுன் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லொரன்சோ வந்து லான்ஸ்லெட்டுடைய ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க லொரன்சோ பெட்ஸ் லான்ஸ்லெட் லான்ஸ்லெட் வந்து லொரன்சோ கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்க சென்ட் ஆஃப் வாங்கிக்கிட்டு டு ரிட்டர்ன் டு ஷைலா ஹவுஸ் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஷைலாக்கோடைய வீட்டுக்கு போகிறாங்க
in order to assure Jessica. அப்ப வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அனுப்புறாரு. என்ன அப்படின்னா சீக்ரெட்லி நீங்க போய் சீக்ரெட்டா வந்து ஒரு விஷயத்த சொல்லுங்க. என்ன அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து வருவேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆக்ட் டூ சீன் ஃபோர் எங்கே நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெனி ஸ்ட்ரீட்ல வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையே இந்த பிளேவில் யார் யார் வந்திருக்காங்க இந்த சீனில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஷியானோ, சலாரினோ, சலானியோ, லொரன்சோ இவங்க எல்லாருமே எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா லொரன்சோவையும் ஜெசிகாவுக்கும் எப்படி வந்து நம்ம மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்படி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அந்த பிளேஸ்க்கு யார் வராங்க அப்படின்னா நம்மளுடைய லான்ஸ்லெட் கோபோ வராரு. லான்ஸ்லெட் கோபோ என்னத்துக்காக அந்த பிளேஸில் வராரு அப்படின்னா ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க அப்படின்னா ஜெசிகா வந்து ஒரு லெட்டர் கொடுத்து அதை கொண்டு போய் யாருக்கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க, லொரன்ஸ்கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த லெட்டரை டெலிவர் பண்ணுறதுக்காக வருவாங்க. அப்படி வரும்பொழுது அந்த இடத்துக்கிட்ட இவங்க எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய கிராஷியானா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது வந்து அந்த ஈவினிங் நடக்க போகுது பார்த்தீங்களா, ஒரு மேரி என்டர்டைன்மெண்ட், ஒரு என்டர்டைன்மெண்டான ப்ரோக்ராம் நடக்க போகுது பார்த்தீங்களா, அதுக்கு யார் வந்து அந்த டிஸ்கஸ் ப்ரோக்ராம்க்கு வந்து டார்ச் பியரர், யார் அந்த பிளேவில் வந்து முக்கியமான ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம லொரன்சோ சொல்கிறாரு இல்லை என் ஆஃப் டைம், போதுமான அளவுக்கு டைம் இருக்குது, ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. லொரன்சோ வந்து அவங்களுடைய ஜெசிகா லெட்டரை வாங்குறாங்க. அந்த லெட்டரை பார்க்குறதும் அவங்க எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா Whiter than the paper it write on. இந்த லைனை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிங்க, ஏன்னா இது டிஆர்பி கொஸ்டின்ல வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த லைன்ஸை வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா லொரன்சோ தான் வந்து சொல்லியிருப்பாங்க. யாரோடைய ரைட்டிங்கை பார்த்துட்டு அப்படின்னா ஜெசிகாவுடைய ரைட்டிங்கை பார்த்துட்டு எந்த ஆக்டில் சொன்னதாக கேட்பாங்க. ஆக்ட் டூ சீன் ஃபோரில் வந்து இந்த கொட்டேஷன் வந்து வரும். அடுத்து லொரன்சோ பிட்ஸ் லான்ஸ்லாட் டு ரிட்டர்ன் டு ஷைலா ஹவுஸ் இன் ஆர்டர் டு அஷ்யூர் ஜெசிகா சீக்ரெட்லி. அப்போ லொரன்சோ வந்துக்கிட்டு லான்ஸ்லெட்டில் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ ஷைலாக்கோடைய வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஜெசிகாவுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு அஷ்யூர், அஷ்யூர்னா என்ன பண்ணுங்கள், ஒரு உறுதி கொடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா will not hear down, நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா பின்னாடி போக மாட்டேன், கீழெல்லாம் போக மாட்டேன், கண்டிப்பாக வந்து நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள், மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, எம்ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், எம்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ, எம்சிஏ, காற்றோட்டமான வகுப்பறைகள், பரந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு, மீனாட்சி ராமசாமி வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது, எல்கேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை, மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை, மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள், திருச்சி மெயின் ரோடு, எம்ஆர் கல்வி நகர், சத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131299443464046 and 9942. Act 2, Scene 4 la remaining. Lancelot departs and Lorenzo order his friend to prepare for the night festivity. இப்போ லான்ஸ்லெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லான்ஸ்லெட் கோபோ திரும்ப வந்து நம்மளுடைய லொரன்சோ வந்து ஒரு அஷ்யூர்ஸ் என்ன அப்படின்னா ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்காரு. நீ போயிட்டு இந்த விஷயத்தை வந்து சீக்ரெட்டாக சொல்ல அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணார் பார்த்தியா, அந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்காக நம்மளுடைய லான்ஸ்லெட் வந்து லொரன்சோ கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்க, ஃபேரவல், போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. லான்ஸ்லெட் டிபட்ஸ் அண்ட் லொரன்சோ ஆர்டர் ஹீஸ் ஃப்ரெண்ட்
டு ப்ரிப்பேர் ஃபார் த நைட் ஃபெஸ்டிவிட்டி. இப்போ லேண்ட்லட் அந்த இடத்த விட்டு போன பிறகு டிபார்ட்ஸ், டிபார்ட்ஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா புறப்படுறது. அது மாதிரி போன பிறகு நம்மளுடைய லொரன்ஸோ ஆர்டர் ஹிஸ் ஃப்ரெண்டு. லொரன்ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, டு ப்ரிப்பேர் ஃபார் த நைட் ஃபெஸ்டிவிட்டி. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நைட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபெஸ்டிவலுக்கான ஏற்பாடெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். அந்த ஃபெஸ்டிவலுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ஜெசிகாவை வந்து ஷைலாக் வீட்லேருந்து கூட்டிகிட்டு வர்றது தான், சரிங்களா. அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சலாரினோ அண்ட் சலாரினியோ லியூ அண்ட் லொரன்ஸோ ரிலேட்ஸ் டு கிராஷியானோ. இப்போ இந்த விஷயத்தை சொன்ன பிறகு லொரன்ஸோடைய ஃப்ரெண்டான சலாரினோ அண்ட் சலானியோ லியூ அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க போன பிறகு லொரன்ஸோ ரிலேட் டு கிராஷியானோ, சரிங்களா. லொரன்ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, கிராஷியானா கிட்ட ரொம்ப நெருக்கமாக சொல்கிறாங்க. தட் அது என்ன விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஜெசிகா வில் எஸ்கேப் ஃப்ரம் ஷைலாக் ஹவுஸ், சரிங்களா. ஜெசிகா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷைலாக் வீட்லேருந்து கிளம்பிடுவாங்க பை. ஆனால் அவங்க எப்படி வருவாங்க, அதாவது உங்கள் வீட்லேருந்து வெளியில் ஓடி வரும்பொழுது எப்படி வருவாங்க அப்படின்னா டிஸ்கைசிங் ஹர் செல்ஃப் அஸ் லொரன்ஸோ டார்ச் பியரர், சரிங்களா. அதாவது அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா டிஸ்கைசிங், டிஸ்கைசிங்னா என்ன அர்த்தம், மாறுவேடம் விட்டது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க அதாவது ஒரு பாய் வந்து கேர்ளாக மாறுறது, கேர்ள் வந்து பாயாக வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் தெரியுங்களா, அது மாதிரி வந்து மாறி வருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லொரன்ஸோ கிவ்ஸ் கிராஷியானோ, லொரன்ஸோ வந்து கிராஷியானா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த லெட்டர் அண்ட் ஆஸ்க் கிராஷியானோ, சரிங்களா. லொரன்ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய லவ்வர் எழுதுனா அந்த ஜெசிகா எழுதுனா அந்த லெட்டரை யாருக்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா கிராஷியானா கிட்ட கொடுக்குறாரு. அண்ட் ஆஸ்க் கிராஷியானோ, கிராஷியானா கிட்ட வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா டு ரீட் இட், இதை இந்த லெட்டரை வந்து நீங்கள் நல்லா படிங்க. தென் அதன் பிறகு லியூஸ் எக்ஸைட்டட் ஃபார் த ஈவினிங் அவுட்கம், நீங்கள் அதுக்கப்புறமேலுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஈவினிங் அவுட்கம், ஈவினிங் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆக்ட் டூ சீன் ஃபோரில் வந்து டார்ச் பியரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வரும், அதுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்காது, சரிங்களா. ஆனால் அதுக்கான ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா லீடர் மூமெண்ட், சரிங்களா. அதாவது இப்போ ஒரு ட்ராமா நடக்குது அப்படின்னா முதன்மையான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜெசிகாவை அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரத்துக்காக தான் ஒரு ட்ராமா மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ட்ராமாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராக யாரை வந்து வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெசிகா. அதை அந்த கேரக்டருக்கு பேர் தான் டார்ச் பியரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் சம் ஒன் ஹூ கைட் யுவர் பாத் இன் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், ஜெசிகா இஸ் த டார்ச் பியரர். ஸோ இதில் வந்து அந்த டார்ச் பியரர் அப்படிங்கிற கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெசிகா. அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஷி ஃபீல் ஷேம் இன் ஹோல்டிங் த ஹேண்டில் பிகாஸ் ஷி இஸ் ட்ரெஸ்ட் அப் அஸ் எ பாய். அவங்க வந்து டிஸ்கைஸ் ஆகி வராங்க, ஆனால் வர்றது எப்படி வராங்க அப்படின்னா ஒரு பையனாக தான் வந்து டிஸ்கைஸ் ஆகி வராங்க. ஸோ ஒரு கேர்ள் வந்து ஒரு பையனாக வந்து டிஸ்கைஸ் ஆகி வரும்போது அவங்களுக்கு சில ஷைனஸ் இருக்கும் தெரியுங்களா, அதனால அவங்க அந்த கேரக்டர் வந்து அப்படி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஷையாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்ட் டூ சீன் ஃபோரில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான கொட்டேஷன் என்ன அப்படின்னா ஐ நோ த ஹேண்ட் இன் ஃபேத் இட்ஸ் ஃபேர் ஹேண்ட் and whiter than the paper it write or if the fair hand that write. அதாவது இதில் வந்து இம்பார்ட்டன்ட் லைன் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, சரிங்களா. ஒயிட்டர் தன் த பேப்பர் இட் ரைட், அதாவது வந்து அந்த பேப்பரில் எழுதி இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை விட அழகானது எது அப்படின்னா அந்த பேப்பரை விட அழகான ஒரு விஷயம் எது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரைட்டிங்ஸ். யாரோடைய ரைட்டிங்ஸ் அப்படின்னா ஜெசிகா. இதை வந்து யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்கும் பொழுது இதை வந்து நம்மளுடைய லொரன்ஸோ வந்து யாரை புகழ்றாங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெசிகாவை வந்து ரொம்பவே வந்து புகழ்ந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இப்போ மொத்தமாக வந்து ஒரு நாலு, அதாவது ஒரு ஆக்ட் டூவில் ஒரு நாலு சீன்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த நாலு சீன்ஸ்லையும் ஓவராலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஏன்னா ஆக்ட் ஃபிஃப்த்துலேருந்து வேற ஒரு சீன் மேக்ஸிமம் பெல்மெண்டில் நடக்கும் அந்த சீன்ஸ் எல்லாமே, சரிங்களா. அதனால் இந்த நாலு சீன்லேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்ட் டூ சீன் ஒன்று, சரிங்களா. இந்த சீனில் வந்து யார் யார் வருவாங்க அப்படின்னா இந்த சீன் எங்கே நடக்கும் அப்படின்னா போர்ஷியாவுடைய வீட்டில் பெல்மெண்டில் வந்து நடக்கும். அதில் வந்து யார் யார் பேசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பிரின்ஸ் ஆஃப் மொரோக்கோவும்
அண்ட் போர்ஷியாவுக்கும் இடையில கான்வர்சேஷன் நடக்கும் சரிங்களா. யார் பிரின்ஸ் ஆஃப் மொராகோ அப்படின்னா போர்ஷியாவை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கவங்க. ஸோ கொஷின் கேட்கும் போது ஹூ இஸ் பிரின்ஸ் ஆஃப் மொராகோ அப்படின்னா பிரின்ஸ் ஆஃப் மொராகோ ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் டு போர்ஷியா. போர்ஷியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு கேரக்டர்ல அவங்களும் ஒருத்தவங்க. இப்போ பிரின்ஸ் ஆஃப் மொராகோ அந்த கேரக்டர்ல வருவாங்க. பிரின்ஸ் ஆஃப் மொராகோவுக்கும் போர்ஷியாவுக்கும் கான்வர்சேஷன் போகும். எப்படி போகும் அப்படின்னா பிரின்ஸ் ஆஃப் மொராகோ வந்து தன்னை பத்தி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாரு அப்படின்னா என்னுடைய டார்க் காம்ப்ளெக்ஷன், என்னுடைய நிறத்தை பார்த்து நீங்க வந்து என்ன என்ன பண்ணிடாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. என்னுடைய லவ் வந்து எது மாதிரியான ஒரு லவ் அப்படின்னா உண்மையான லவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா போர்ஷியா சொல்லுவாங்க என்னுடைய மேரேஜை பத்தியே என்னுடைய லவ்வை பத்தியே எந்த ஒரு டிசிஷனும் வந்து நான் எடுக்க முடியாது. இதுல உள்ள என்னுடைய எல்லா டிசிஷனும் எப்படி எடுக்கணும்னு எங்க அப்பா ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஒரு மாதிரி தான் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அதுபடிதான் நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்டை வந்து நான் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப பிரின்ஸ் ஆஃப் மொராகோ தன்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ரொம்ப ப்ரௌடா சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து ரொம்ப வந்து ஸ்கில்லான ஸ்வார்மேன், நான் திறமையான வாழ்வீரன், நான் வந்து ரொம்ப பிரேவான ஒரு கேரக்டர், தைரியமான ஒரு கேரக்டர், அடுத்து வந்து ரொம்ப வெர்ச்சுஸான ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாம நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெரிசா நாட்டோட கிங்கை வந்து நான் வந்து கில் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் துருக்கி நாட்டோடைய சுல்தானை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா த்ரைஸ் மூணு டைம் வந்து தோக்கடிச்சிருக்கேன் அப்படிலாம் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கிறாரு. ஒன்ஸ் அகைன் போர்ஷியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கேஸ்கெட்டில் நீங்கள் பார்ட்டிசிபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த ப்ராமிஸ் நீங்கள் எங்கே வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா டெம்பிளில் வந்து பண்ணி கொடுக்கணும். பண்ணி கொடுக்குற என்ன ப்ராமிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இந்த கேஸ்கெட்டில் வந்து கேஸ்கெட் ஸ்டோரியில் வந்து தோற்று போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு பொண்ணையும் வந்து மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய பிரின்ஸ் ஆஃப் மொராகோவும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போயிட்டு அந்த கோவிலில் வந்து அந்த சபதத்தை எடுத்துட்டு வருவார். இதுதான் வந்து ஆக்ட் டூ சீன் ஒன்ல நடக்கும். ஆக்ட் டூ சீன் டூல என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய க்ளவுன் கேரக்டரான லான்ஸ்லெட் கோபோவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த லான்ஸ்லெட் கோபோ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் இந்த பிளேவில் வரக்கூடிய ஒரு க்ளவுன். க்ளவுன்னா என்ன அர்த்தம், கோமாளி, ஜோக்கர் சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ லான்ஸ்லெட் கோபோ வந்து இதில் வந்து தனக்குத்தானே பேசிப்பாரு. என்ன பேசிப்பாரு அப்படின்னா அவர் ஆல்ரெடி யாருக்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா ஷைலாக்கு கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம வந்து ஷைலாக்கு கிட்ட ஒர்க் பண்ணலாமா இல்லை ஷைலாக்கை விட்டு வேற யாருக்கிட்டையாவது ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருன்னா நம்மளுடைய பெசானியா கிட்ட ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாரு. ஏன் வந்து அவர் வந்து ஷைலாக் வந்துட்டு ஷைலாக்கை விட்டுட்டு பெசானியா கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஷைலாக் எனி டைமும் நம்மளுடைய லான்ஸ்லெட் கோபோவை எப்படி வச்சிருந்தாரு அப்படின்னா பசியோடையே வச்சிருந்தாரு. அதனாலதான் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம வந்து யாருக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா பெசானியா கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் நினைக்கிறாரு. அவருக்குள்ளே ஆனா வந்து ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம வந்து விட்டுட்டு போலாமா போவேணாமா. ஒரு பக்கம் அவருடைய மனசாட்சி சொல்லுதே இல்ல நீ ஷைலா கூட ஸ்டே பண்ணு, இன்னொரு பக்கம் சொல்லுதே இல்ல இல்ல நீ ஷைலாக்க விட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா நம்ம ஷைலாக்க விட்டு லெஃப்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசிஷன் எடுத்துட்டு அவர் வெளியில கிளம்பும் போது யார மீட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பா ஓல்டு கோபோவை வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இப்போ லான்ஸ்லெட் கோபோவும் ஓல்டு கோபோவுக்கும் வந்து கான்வர்சேஷன் போகுது. ஆனால் லான்ஸ்லெட் கோபோ தன்னுடைய ஓல்டு கோபோவுக்கு தன்னுடைய சன்னு தான் கூட பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயமே தெரியல. ஓல்டு கோபோ வந்து லான்ஸ்லெட் கோபோ கிட்ட ஷைலாக்கோடைய வீட்டுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்மளுடைய லான்ஸ்லெட் கோபோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்னதாக வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் ஓல்டு கோபோவால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா ஓல்டு கோபோவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஜஸ்ட் ஒரு பிளைண்ட் பர்சன் சரிங்களா, சரியா புவர் விஷன், அவருக்கு சரியா கண்ணு தெரியாது. ஸோ அதை வச்சு பிளே பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரு. அதுக்காக என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஷைலாக்கோடைய வீட்டுக்கு நிறைய ராங் டைரக்ஷன் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவை வந்து சீட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாரு. ஆனா அதே மாதிரி என்ன சொல்லுவாரு அப்படின்னா உங்களுடைய சன் லான்ஸ்லெட் கோபோ வந்து டெத் ஆயிட்டாங்க அப்படின்னு தன்னுடைய அப்பா கிட்டே சொல்லுவாரு. அதை கேட்கறதும் லான்ஸ்லெட் கோபோடைய இதயம் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா பிரேக்கப் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
கொஞ்ச நாள் கழிச்சு லான்ஸ்லெட் கோபோ வந்து என்ன பண்ணி ஓல்டு கோபோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தான் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது தன்னுடைய பையன் தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாரு. அப்பதான் லான்ஸ்லெட் கோபோ வந்து சொல்லுவாரு, நான் வந்து இது மாதிரி ஷைலாக்கை விட்டு பெசானியா கூட ஜாப்ல ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த டைம்ல பெசானியாவும் வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய பையனுக்காக வேலை கேட்பாங்க. பெசானியாவும் வந்து உடனே அந்த வேலையை வந்து கொடுத்துருவாங்க. இதனால ரொம்ப வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஹாப்பியா இருப்பாங்க. சரிங்களா, இப்ப இதோட வந்து இந்த சீன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆக்ட் டூ சீன் த்ரீல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜெசிகாவுக்கும் நம்மளுடைய லான்ஸ்லெட் கோபோவுக்கும் வந்து டிஸ்கஷன் போகும். என்ன டிஸ்கஷன் அப்படின்னா, ஜெசிகா வந்து யார் அப்படின்னா நம்மளுடைய லான்ஸ்லெட் சாரி ஷைலாக்கோடைய டாட்டர். அவங்க யாரை லவ் பண்ணுவாங்க அப்படின்னா லொரன்சோ அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணுவாங்க. ஷைலாக் வந்து ஒரு குறியலான ஒரு கேரக்டர், சரிங்களா. ஸோ அதனால அவங்க வீட்டில் வந்து அந்த சந்தோஷமே இருக்காது. அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கு அப்படின்னாலே அதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் யார் அப்படின்னா நம்மளுடைய லான்ஸ்லெட் கோபோ. இப்போ லான்ஸ்லெட் கோபோவே என்ன டிசைட் பண்ணிட்டாங்க, நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ அதனால ஜெசிகா கிட்ட வந்துட்டு சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது நம்மளுடைய ஜெசிகா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லெட்டர் கொடுத்து இந்த லெட்டரை கொண்டு போயிட்டு நீ லொரன்சோ கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் அந்த லெட்டரை கொடுக்குறாங்க அப்படின்னா ஜெசிகா வந்து லொரன்சோவை வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க, சரிங்களா. லொரன்சோ யார் அப்படின்னா ஆண்டனி அண்ட் பெசானியோடைய ஃப்ரெண்டு. அவர் வந்து ஒரு கிறிஸ்டியனா இருப்பாரு. ஆனா நம்மளுடைய ஜெசிகா வந்து ஜூ ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா ஒத்தே வராது. இருந்தாலும் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, சரிங்களா. அந்த லெட்டரை கொண்டு போய் சீக்ரெட்டா கொடுத்துட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேலுக்கு லான்ஸ்லெட் கோபோ அந்த லெட்டரை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு லெஃப்ட் ஆயிடுறாரு. லெஃப்ட் ஆனதும் நம்மளுடைய ஜெசிகா வந்து தனியா ஃபீல் பண்றாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஷைலாக்கோடைய பொண்ணுன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அவருடைய ரத்தம் வேணா என்னுடைய உடம்புல போடலாம், ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு பிஹேவியரும் வந்து கண்டிப்பா என்ன பண்ணாது அப்படின்னா என்கிட்ட இருக்காது. நான் வந்து லொரன்சோவை கன்ஃபார்ம் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய அனைத்து பாவங்களும் வந்து போயிடும். எப்படி அப்படின்னா நான் ஒரு கிறிஸ்டியனாவும் மாறிடுவேன். அட் த சேம் டைம் என்னுடைய அந்த லொரன்சோவை மேரேஜ் பண்ணிக்கிறது மூலியமா என்னுடைய அந்த பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்றாரு. அடுத்து ஆக்ட் டூ சீன் ஃபோர் இப்ப நம்ம லாஸ்டா பார்த்ததுதான். அதுல வந்து யார் யார் வராங்க அப்படின்னா கிராட்டியானோ, சலாரினோ அண்ட் லொரன்சோ, சலானியோ, ஜெசிகா இவங்க எல்லாருமே வராங்க. லான்ஸ்லெட்ல எல்லாருமே வராங்க. இந்த ஆக்ட்ல வந்து என்ன அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா எப்படியாவது வந்து ஜெசிகாவையும் நம்மளுடைய லொரன்சோவையும் வந்து என்ன பண்ணிடணும், ஒன்று சேர்த்துடணும். அப்படியே அவங்கள ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்படி அவங்க வந்து பிளான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஜெசிகா கிட்டேருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு யார் வராங்க அப்படின்னா நம்மளுடைய லான்ஸ்லெட் கோபோ வராங்க. அவங்க வந்து இவங்கள்ட்ட யார்கிட்ட சலானியோ சலானியெல்லாம் பேசிட்டு இருக்க இடத்துல அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை படிச்சுட்டு நம்மளுடைய லொரன்சோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்காரு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அதில் எழுதியிருக்கக்கூடிய ரைட்டிங்ஸ் வந்து அப்படியே கண்ணீர் வர வரை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. திரும்ப வந்துட்டு அப்ப கூட அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பேப்பர் வந்து ரொம்ப ஒயிட்டா இருந்தாலும் அந்த பேப்பரை விட எது வேல்யூபிள் அப்படின்னா நான் என்னுடைய லவர் எழுதியிருக்க அந்த ரைட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. சொல்லி முடிச்ச பிறகு திரும்ப வந்து அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா லான்ஸ்லெட் கோபோ கிட்ட ஒன்ஸ் அகைன் நீங்க வந்து என்ன பண்ற அப்படின்னா இவங்க வீட்டுக்கு போ, ஷைலாக் வீட்டுக்கு போ, கண்டிப்பா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சீக்ரெட்டான ஒரு விஷயத்த வந்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த எடுத்துக்கிட்டு நம்மளுடைய லான்ஸ்லெட் கோபோ எங்க போவாங்க அப்படின்னா ஷைலாக்கோடைய வீட்டுக்கு போறாங்க, சரிங்களா. பவுர் போன பிறகு அந்த இடத்துக்கிட்ட யார் யார் வராங்க அப்படின்னா சலாரினோ சலானியோ. அந்த ஈவினிங் என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கணும். எதுக்காக அந்த ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெசிகாவை வந்து ஷைலாக்கோடைய வீட்டிலேருந்து கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக தான் அந்த டிஸ்கைஸ் வந்து போட்டு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் சலாரினோ சலானியோ சொல்கிறாங்க எந்த ஒரு ப்ரிப்பரும் வந்து நம்ம பண்ணலை, எப்படி அவங்கள கூட்டிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி செய்து இருக்கும்போது நம்மளுடைய லொரன்சோ சொல்கிறாரு டைம் இருக்கு நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய முடிஞ்ச பிறகு என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. போன பிறகு நம்மளுடைய கிராஷியானா கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த லெட்டரை கொடுத்து படிக்க சொல்றாங்க. படிக்க சொல்லிட்டு இதுக்கான பிளானை வந்து நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுவரைதான் ஆக்ட் டூ சீன் ஃபோர். மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள், மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, எம்ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், எம்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ எம்சிஏ.
காற்றோட்டமான வகுப்பறைகள், பரந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு, மீனாட்சி ராமசாமி வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது, எல்கேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள், திருச்சி மெயின் ரோடு, எம்ஆர் கல்வி நகர், சத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9999 44 34 64 0 46 and 9999 44 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 64 0 46 and
ஒன் டு ஃபோர் அந்த சீன்ஸில் டோட்டலாக வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன கருத்தை சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆக்ட் ஒன் டு ஃபோர் ஆக்ட் டூவில் ஒன் டு ஃபோர் சீன்ஸில் எதை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான கருத்தை வந்து ஷேக்ஸ்பியர் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கலாம் அனலைசிஸ் ஓகேங்களா. த எலாபரேட் எஸ்கியூஸ் த பிரின்ஸ் ஆஃப் மொரகோ மேக்ஸ் ஃபார் ஹிஸ் டார்க் கலரிங் சர்வ் டு கால் அட்டென்ஷன் டு இட் அண்ட் டு ஹிஸ் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் போர்ஷியா அண்ட் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் ஆடியன்ஸ் சரிங்களா. த எலாபரேட் எஸ்கியூஸ் த பிரின்ஸ் ஆஃப் மொரகோ ஃபஸ்ட்டு வந்து அந்த அனலைஸ் பண்ணுறதுல யாரை பற்றி ஃபஸ்ட்டு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பிரின்ஸ் ஆஃப் மொரகோ இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, மேக்ஸ் ஃபார் ஹிஸ் டார்க் கலரிங் சர்வ் டு கால் அட்டென்ஷன் டு இட். அதாவது அவர் கலரை பற்றி அவர் சொல்றதா சொல்லியிருக்காங்கல்ல, அது எதுக்காக அப்படின்னா அதாவது அந்த போர்ஷியாவுடைய கவனத்தை வந்து அட்டென்ஷன் ஒரு கவனத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற காரணத்தால தான் அவருடைய அந்த டார்க் கலரிங், டார்க் கலரிங்னா என்ன அர்த்தம், அவருடைய பிளாக் கலரை பற்றி வந்து தனியாக சொல்கிறாரு. இது எதுக்காக சொல்கிறாரு, அது சிஷியர் அவர் போய் போட்டியில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பட் அவர் அது மாதிரி எதுவும் சொல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஸ்கின் கலரை தனியாக ஏன் இம்பார்ட்டன்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா டு கால் அட்டென்ஷன் டு இட், அதாவது மற்றவங்களுடைய அந்த கான்சன்ட்ரேஷனை வந்து என்ன பண்ணணும், தான் பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் டு ஹிஸ் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் போர்ஷியா அண்ட் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் ஆடியன்ஸ், எதுக்காக அது மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸை சரிங்களா, அதாவது அவருடைய கல்ச்சுரல் வந்து எது மாதிரி இருக்குது, அவர் என்ன மாதிரியான கல்ச்சுரலில் பிறந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருக்கிட்டேருந்து வேறுபடுத்தி காட்டுறாரு அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் போர்ஷியா சரிங்களா, போர்ஷியா கிட்டே இருந்தும் அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் வந்து ஆடியன்ஸுக்கிட்டேருந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டியிருக்காரு. அதுக்காக தான் ஷேக்ஸ்பியர் இந்த பிளேவில் அந்த பிரின்ஸ் ஆஃப் மொரகோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு டார்க் ஸ்கின் கலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காரு. எதுக்காக, ஆடியன்ஸ்கிட்டேருந்து அவரை வந்து டிஃபர் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா. ஃபஸ்ட்டு ரீசன் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ், அதுதான் மெயின் ரீசன் சரிங்களா, அந்த விஷயத்தை தான் வந்து ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. அடுத்து ஹிஸ் எக்ஸ்ட்ரா வேகன் ப்ரைஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் ஹீரோயிசம் ஆல்சோ மேக்ஸ் ஹிம் சீம் போத் லெஸ் வெல் மேனர் அண்ட் லெஸ் அட்ராக்டிவ். ஹிஸ் எக்ஸ்ட்ரா வேகன் சரிங்களா, அதாவது எக்ஸ்ட்ரா வேகன் மீன்ஸ் என்ன அர்த்தம், ஊதாரித்தனமா சரிங்களா, அதாவது அதிகமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா price of his own heroism. அவர் என்ன பண்ணிக்கிறாரு, தன்னைத்தானே புகழ்ந்து சொல்லிக்கிறாரு சரிங்களா, நான் ஒரு பெரிய ஹீரோ. நீங்க சீன் சொல்லும் போதே கவனிச்சிருப்பேன் அவர் என்ன பண்ணிருப்பாரு, தன்னை பத்தி ரொம்ப ப்ரௌடா சொல்லியிருப்பார்ல, அந்த விஷயத்த ரெண்டாவதா வந்து அனலைசிஸ்ல கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் ஹீரோயிசம் சரிங்களா, நான் ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆல்சோ மேக்ஸ் ஹிம், அது வந்து ஆனால் எதை உருவாக்குது அப்படின்னா seem both less well manner and less attractive. So audience-க்கு வந்து அது எதை வந்து கொடுக்குது அப்படின்னா less well manner, அவருடைய நடத்தை வந்து சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அண்ட் லெஸ் அட்ராக்டிவ், அந்த அளவு வந்து ஒரு அட்ராக்டிவ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து மோர் ஓவர் ஹிஸ்
assertion that the best virgin of his client have loved his sins calculate to make him less more attractive to Portia. சரிங்களா, மோர் ஓவர் அது மட்டும் இல்லாம ஃபர்தரா எந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ் அசர்டேஷன் தட். சரிங்களா, எந்த விஷயத்தை அவர் வந்து ரொம்ப பெஸ்ட் வெர்ஜின் ஆஃப் கிளைண்ட் ஹவ் லவ்ட். சரிங்களா, நிறைய வெர்ஜின்ஸ் கேர்ள் இருக்காங்க பாத்தீங்களா. வெர்ஜின்ஸ்னா என்ன அர்த்தம், இந்த கன்னி பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹவ் லவ்ட் ஹிஸ். சரிங்களா, அவரை வந்து லவ் பண்ணாங்களாம், சீம்ஸ் கால்குலேட்டட். ஆனா இது மாதிரிலாம் அவர் வந்து சொல்லிக்கிறது எதை வந்து கால்குலேட் பண்ணுது, எந்த விஷயத்த வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு மேக் ஹிம் லெஸ் ரேதர் தன் மோர் அட்ராக்டிவ் டு போர்ஷியா. சரிங்களா, ஆனா இது மாதிரிலாம் அவர் சொல்றதாட்டி எதை கொண்டு வருது அப்படின்னா போர்ஷியாவுக்கு வந்து அவர் மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட கொண்டு வரல, மோர் தென். சரிங்களா, எதை கொண்டு வந்தது அப்படின்னா ஒரு லெஸ் இன்ட்ரெஸ்ட தான் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து her response to his protestation is polite, even courtly, showing her good breeding and her virtuous acquiescence to her dead father words, but words also clearly. சரிங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா her response to his protestation. Protestation அப்படின்னா என்ன அர்த்தம், ஆப்போஸ் பண்றது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஆனா இது மாதிரிலாம் அவர் சொல்லும் போது பிரின்ஸ் ஆஃப் மொரகோ தன்னை பத்தி சொல்லும் பொழுது, ஆனா போர்ஷியோட ரியாக்ஷன் அங்க எப்படி இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹர் ரெஸ்பான்ஸ் டு ஹிஸ் ப்ரொடெஸ்டேஷன் இஸ் பொலைட், ரொம்ப அமைதியா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஈவன் கோட்லி ஷோயிங் ஹர் குட் ரீடிங், அதே மாதிரி அவர் வந்து எது மாதிரியா இருக்காரு அப்படின்னா ஒரு குட் ரீடிங். சரிங்களா, அந்த ஒரு நல்ல ஜெனரேஷன்லேருந்து அவங்க வந்ததும் அவங்க எந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அண்ட் ஹர் வெர்ச்சூஸ் அக்வென்ஸ் டு ஹர் டெத் ஃபாதர் விஷஸ் பேர்ட்ஸ். சரிங்களா, அதாவது அவங்க அப்பா பிஃபோராக என்னதான் சொல்லிட்டு போனாங்களோ அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அவளுடைய வார்த்தைகள் வந்து இன்டெரக்டாக எந்த விஷயத்தை சொல்லுது அப்படின்னு ஷேக்ஸ்பியர் இந்த அனலைசிஸில் சொல்லியிருக்காரு. ஹர் வேர்ட்ஸ் ஆல்சோ கிளியர்லி கன்வே தட் ஷீ டஸ் நாட் வாண்ட் டு மேரி ஹிம். சரிங்களா, அதாவது எனக்கு மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேக்ஸ்பியர் வந்துட்டு இன்டெரக்டாக வந்து இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் அனலைசிஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபோர்த் வரையே வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். ரிமைனிங் எடுத்து பார்க்கலாம். ஓகே, அந்த அனலைசிஸ்ல ரிமைனிங் இருக்கு பார்க்கலாம். என்ன அப்படின்னா the scene between typical of Shakespeare who frequently employs servant and of the working class to provide slapstick interlude in both his comedy and tragedy. Between the gobo is a typical Shakespeare. சரிங்களா, அதாவது இந்த சீன்ல வந்து எதை யாரை கொண்டு வராங்க அப்படின்னா இந்த கோபோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அடிக்கடி கொண்டு வராங்க. அந்த கோபோ ஃப்ரீக்வெண்ட்லி எம்ப்ளாய் சர்வெண்ட், அதுக்கப்புறம் யாரை கொண்டு வராங்க அப்படின்னா நிறைய சர்வெண்ட், இந்த நெரிசா இவங்கெல்லாம் வர மாதிரி நிறைய சர்வெண்ட்ஸ் அவங்களெல்லாம் ஷேக்ஸ்பியர் இந்த ஸ்டோரியில கொண்டு வராரு. அண்ட் ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ் டு ப்ரொவைட் ஸ்லாப்ஸ்டிக். ஸ்லப்ஸ்டிக் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா காமெடி பேஸ்டான. சரிங்களா, அந்த நகைச்சுவை தொடர்பான ஒரு சில விஷயத்தெல்லாம் ஷேக்ஸ்பியர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கொடுத்துருக்காரு, இன்டர்லியூட்ஸ் இன் போத் காமெடி அண்ட் ட்ராஜடி. ஸோ யார் யாரெல்லாம் இந்த காமெடி சீன்லையும் சரி இந்த ட்ராஜடிலையும் சரி ரெண்டு விஷயத்தையுமே வந்து இந்த பிளேவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Not derive all of its comic movement from the malapropism and double entendres of his ad father Sanfer, but the humor is here is more crass and so overlook and mistake. The merchant of Venice does not derive all of its comic movement அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. இந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு காமிக்கான ஒரு மூமெண்ட்ஸ் கிடையாது. காமிக்னா என்ன அர்த்தம், அந்த காமெடியான ஒரு மூமெண்ட்ஸ் மட்டும் இல்லை. ஃப்ரம் த மெலபாரிசம், சரிங்களா, இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா இந்த மெலபிராபிரிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது ஒரு சாதாரணமாகவே தான் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, இப்போ இங்கே வா அப்படிங்கிறதுக்கும் இங்கே வரல அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் எதுவும் கொடுக்காம கரெக்டாக அந்த வேர்டை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராப்பரான ஒரு இதுவை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
and double entendres of his air father Sunfair. So இவங்க யாரை கொண்டு வந்திருக்காங்க இந்த பிளேவை பொறுத்த வரைய அப்படினா அதாவது ஆட் ஃபாதர் அதாவது யாரை சொல்லியிருக்காங்க அதாவது ஓல்ட் கோபோவோ லான்ஸ்லர் கோபோவையும் இந்த பிளேவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் த ஹியூமர் இஸ் ஹியர் மோர் கிராஸ் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஹியூமரஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய ஹியூமரஸ் மோர் அதிகமான ஹியூமரஸை வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வல்கர் அட் த சேம் டைம் அந்த ஹியூமரஸ் எல்லாமே அந்த நகைச்சுவை அந்த காமெடி எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப வல்கராக இருக்கு அநாகரிகமான ஒன்றா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சிம்பிள் தட் இஸ் ஹார்ட் டு ஓவர்லுக் அண்ட் மிஸ்டேக் சரிங்களா ஸோ சிம்பிள் தட் இஸ் ஹார்ட் டு ஓவர்லுக் அண்ட் மிஸ்டேக் சும்மா மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த காமெடியில் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு ஆனால் அதை வந்து ஷேக்ஸ்பியர் சரியான முறையில் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்து சொல்லியிருப்பாங்க சீன் இன் திஸ் லைட் சரியா சீன் இன் திஸ் லைட் வி ஃபர் யூ திங்ஸ் தட் மைட் அஸ் லைக் லான்ஸ்லர் ஷேபி ட்ரீட்மெண்ட் ஆஃப் இஸ் blind and doting father the humorous is comedy at its simplest the laugh and derived not from quick wit but from confusion and foolery seringla seem in this light in the scene la vandu avaru shakespeare vandu oru melottama seringla overlook chuma just oru look ah paathana onnum theriyadhu ஆனா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எது மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்னா நிறைய எரர்ஸ் இருக்கு அந்த எரர்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீம் இன் திஸ் லைட் அதை வந்து ஒரு வெளிச்சத்துல பார்த்தோம் அப்படின்னா அதாவது வெளிச்சம் அப்படிங்கிறது இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டைரக்டா நல்ல அறிவோட பார்த்தோம் அப்படின்னா வி ஃபர் யூ திங்ஸ் தட் மைட் அதர்வைஸ் சீம் க்ரூயல் டு அஸ் சரிங்களா அந்த திங்கிங் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப க்ரூயல் கொடூரமானதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைக் எந்த ஈவெண்ட்டை சொல்லியிருக்காங்க அப்படின்னா லான்ஸ்லர் ஷேவி ட்ரீட்மெண்ட் ஆஃப் இஸ் பிளைண்ட் சரிங்களா அதாவது லான்ஸ்லர் வந்து அவங்க அப்பாவை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னா ரொம்பவே வந்து இழிவாக நடத்துறாரு ஷேவி மீன்ஸ் என்ன அர்த்தம் ரொம்ப இழிவாக நடத்துறது அது நடத்துறது எது மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா மேலோட்டமாக பார்த்தா அதை வந்து ஒரு ஃபர்கியூ பண்ணலாம் மன்னிச்சிடலாம் தெரியாமல் பண்ணிட்டாரு ஒரு நகைச்சுவைக்காக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் பட் அதை இன்டைரக்டாக பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய மிஸ்டேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ஆஃப் இஸ் பிளைண்ட் அண்ட் டாட்டிங் ஃபாதர் த ஹியூமரஸ் இஸ் காமெடி அட் இஸ் சிம்பிளஸ்ட் சரிங்களா இந்த காமெடிஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா இட்ஸ் சிம்பிளஸ்ட் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் த லாஃப் அண்ட் டெரியூட் நாட் ஃப்ரம் குயிக் விட் விட் மீன்ஸ் என்ன அர்த்தம் மைண்ட் சரிங்களா அதாவது டக்குன்னு நம்ம நினச்சி பார்த்துட்டு என்ன பண்ண முடியாது இப்போ நம்ம வடிவேல் காமெடிக்கும் விவேக் காமெடிக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா எப்போவுமே வடிவேல் காமெடி ஒன்லி சிரிக்க மட்டும்தான் வைக்கும் ஆனால் விவேக்கோடைய காமெடி சிரித்து சிந்திக்க வைக்கும் இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இவர் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்க அந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் எது மாதிரி இருக்குது அப்படின்னா நாட் ஃப்ரம் குயிக் பீட் ஈஸியாக வந்து அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த காமெடியை வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது பட் ஃப்ரம் கன்ஃபியூஷன் அண்ட் ஃபூலரி அதில் இருக்கக்கூடியது எல்லாமே எது மாதிரியான காமெடிஸாக இருக்கும் அப்படின்னா நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமெடியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபூலரி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க